ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு துடைப்பத்தை வந்து சரியாக பராமரிக்கலை அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரியான துன்பங்கள் வரும், துடைப்பத்தை வந்து எந்தெந்த மாதிரி நம்ம வச்சு பராமரிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு துடைப்பம் அப்படிங்கிறத வந்து யாருமே சரியாக பராமரிக்கிறதும் இல்லை, அதை சரியான முறையில் வைக்கிறதும் இல்லை, தேஞ்சு போச்சு பயன்படுத்த முடியாது அப்படின்னா அதை சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ணுறதும் கிடையாது. இது வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி நிறைய பேர்த்து கூட வாய் தகராறு, இந்த மாதிரி சண்டைகள் வர்றதுக்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துடைப்பத்தை எந்த பகுதியில் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துடைப்பத்தை வந்து வீட்டினுடைய வடமேற்கு பகுதியான வாயு மூலையில் தான் நம்ம எப்பயுமே வைக்கணும். அதே மாதிரி தப்பி தவறி கூட ஈசானி மூலையிலேயோ கன்னி மூலையிலேயோ நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி மாடிப்படிக்கு கீழே வைக்கக்கூடாது, கதவுக்கு பின்னாடி வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப தீந்த துடைப்பத்தை பயன்படுத்துறத தவிர்த்துக்கணும், பயன்படுத்தவே கூடாது. நம்ம பயன்படுத்த முடியாத துடைப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம குப்பைகள்லையோ இல்லை வேறு எந்த விதத்துலேயோ நம்ம வந்து அப்புறப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி துடைப்பத்தை வந்து வாங்கின உடனே அப்படியே பயன்படுத்தாமல் அதை கழுவி கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும். அதே மாதிரி துடைப்பம் வந்து நல்லா சுத்தமாக சுத்தமான கயிறை கொண்டு கட்டி நம்ம பயன்படுத்தணும். சில பேர் பார்த்திங்கன்னா, வீட்டில் பயன்படுத்த முடியாத ரொம்ப நஞ்சு போன துணி, ரொம்ப பழைய துணி, இத்து போன துணியெலாம் கொண்டு அந்த துடைப்பத்தை வந்து கட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி கட்டி வைக்கக்கூடாது. நல்லா அதுக்குன்னு புதுசாக ஒரு நாடா கயிறு வாங்கிட்டு வந்து, சணல் கயிறோ இல்லை நாடா கயிறோ வாங்கிட்டு வந்து அதை வச்சு கட்டி வைங்க. துடைப்பம் பார்த்திங்கன்னா, எந்த வகையிலையும் நீங்கள் கூட்டும் போது சிதறக்கூடாது. நீங்கள் கூட்டாமல் ஒரு இடத்துல வைக்கும் போது கூட அது வந்து நல்லா கீழே கொட்டுற அளவுக்கு லூஸாக கயிறு கட்டக்கூடாது, டைட்டாக தான் கயிறை எப்பயுமே கட்டி வைக்கணும். அதே மாதிரி துடைப்பத்தையுமே வந்து ஒவ்வொரு டைம் கூட்டினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் துடைப்பத்தை வைங்க. ஏன்னா, ஏன் துடைப்பத்தை இந்தளவுக்கு பராமரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, துடைப்பத்தில் தான் நமக்கு வீட்டில் செல்வத்தை வாரி தரக்கூடிய லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து துடைப்பத்தை இந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டிகள்லாம் துடைப்பத்தை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னே நமக்கு தெரியாது. நம்ம ஊருக்கு போகும்போதோ இல்லை நம்ம துடைப்பம் வேணும்னு தொலைவணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அந்த துடைப்பத்தை எடுக்க முடியும், எங்கே வச்சுருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி துடைப்பத்தை நம்மளுமே வச்சு வீட்டில் பார்க்கணும். அதாவது புதுசாக இப்போ யாராவது வெளியிலேருந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டு தான் அந்த துடைப்பத்தை எதுக்காவது பயன்படுத்தணும்னு கேட்டாங்கன்னா, நம்மக்கிட்ட கேட்டு தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர, அவங்க வந்தோடனே பார்த்தோன்னே இங்கே தான் இருக்காச்சு நான் எடுத்து நான் இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துகிற மாதிரி கண்ணில் தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, துடைப்பத்தை வந்து பகலில் மறைச்சி வையே, நைட்டு வீட்டு வாசலில் போட்டு வையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பகலில் வந்து யார் கண்ணிலையுமே துடைப்பம் படக்கூடாது. அதே மாதிரி இரவு டைமில் பார்த்தீங்கன்னா, கெட்ட ஆத்மாக்கள், தீய சக்திகள் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வாசல்லையும் போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி துடைப்பத்தை நம்ம பயன்படுத்திட்டு வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த துடைப்பத்தினுடைய கைப்பிடிக்கிற பகுதி வந்து மேலே இருக்கணும், கூட்டுற பகுதி வந்து கீழே இருக்கணும். அதே மாதிரி துடைப்பத்தை வந்து படுக்க வைக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கை கூட்டுற பகுதி வந்து கீழே இருந்தால் மடங்கி போயிடுது, ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, தலைகிலாம் கை பிடிக்கிற பகுதியை வந்து தரையில் படுற மாதிரியும், கூட்டுற பகுதியை வந்து மேலே இருக்க மாதிரியும் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன் படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சப்போஸ் நடந்து போவோம் வருவோம், காலில் அந்த துடைப்பம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துடைப்பத்தை எப்போயுமே சுத்தமான முறையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் துடைப்பத்தை நீங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க. இயற்கையான துடைப்பம் இன்றைக்கி சிட்டிலையுமே பார்த்திங்கன்னா, நிறைய பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான துடைப்பங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி துடைப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும், வெளியே துடைக்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் வச்சுக்கோங்க. எப்பயுமே எல்லா வீட்டுக்குள்ளே வெளியே எல்லாத்துக்குமே ஒரே துடைப்பம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம வெளியே வாசற்பகுதியை சுத்த பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நடந்து போயிட்டு வருவாங்க, நிறைய கிருமிகள் இருக்கும். அதை நம்ம அப்படியே கூட்டிகிட்டு அதை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கூட்டினோம் அப்படின்னா, அந்த கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடும், நமக்கு நிறைய உடல் உபாதைகளை கொண்டு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே செப்பரேட்டாக துடைப்பத்தை வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்தெந்த மாதிரி துடைப்பங்கள் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா பூந்துடைப்பம் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா கோரைப்புல் துடைப்பம், தர்பைப்புல் துடைப்பம், இந்த துடைப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வெளியே பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து தென்னங்கீத்தால் செய்யக்கூடிய அந்த தென்னங்குச்சின்னு சொல்லுவாங்க அதில் செய்யக்கூடிய துடைப்பம், அப்படி இல்லைனா பனங்கீத்து அதில் செய்யக்கூடிய துடைப்பம், அப்படி இல்லைனா கடினமான புல் இதில் செய்யக்கூடிய துடைப்பம் வாங்கி பயன்படுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னா அந்த தென்னங்குச்சியால் செய்யக்கூடிய துடைப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை மட்டும் எடுத்து அதை நாலஞ்சாக உடைச்சி அதை வந்து வச்சு சுற்றி போடுவாங்க. அந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுக்கு நீங்கள் இந்த தென்னங்குச்சியினுடைய துடைப்பத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு துடைப்பம் வந்துருச்சு இனி அப்படின்னா நீங்கள் அந்த துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது, அதாவது தீஞ்சு போன துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப பழசாயிருச்சு, ரொம்ப ஒரு மாதிரி கூட்டும் போதே கொட்டும் சில வீட்டிலலாம், அந்த மாதிரியான இருக்கிற துடைப்பங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த துடைப்பத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் இருக்கவங்கலாம் மேக்ஸிமம் சில பேர் வந்து எரிப்பாங்க, சில பேர் வந்து வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக தூக்கி எரிஞ்சிருவாங்க, சில பேர் கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வயல்வெளியிலையோ அப்படி இல்லைனா தோட்டம் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு அந்த பயன்படுத்த முடியாத துடைப்பத்தை வந்து அந்த குச்சிகளை ரெண்டு மூணாக அந்த கயிறை மட்டும் அவுத்து விட்டு வச்சுருவாங்க. அதை அந்த குருவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கூடு கட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கவும். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்புறப்படுத்தலாம். இல்லை நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மாடி மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி விளக்கமாறு கயிறை அவுத்து விட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா அதையும் பறவைகள் எடுத்துகிட்டு போயிடும். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடியும் இல்லை ரொம்ப சிட்டியில் இருக்கும், நாங்கள் வந்து குப்பை தொட்டியில் தான் போட்டாகணும் வேறு எங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த துடைப்பத்தை வந்து அந்த கயிறை கழட்டிட்டு ஒரு ரெண்டு மூணாக பிரித்து நீங்கள் குப்பை தொட்டியில் வச்சுருங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா பழசாக போயிடுச்சு அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க, குப்பை தொட்டி இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி தூரத்தில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து அங்கேயே தூக்கி போட்டுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க, ஏன்னா துடைப்பங்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி குடியிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறனால அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ நம்ம அவ்வளோ ஒரு மரியாதையாக தான் அந்த துடைப்பத்தை நம்ம பயன்படுத்தணும் வச்சுருக்கணும். அதே மாதிரி பயன்படுத்த முடியல அப்படின்னா அகற்றும் போதும் அந்த மரியாதையை நம்ம அந்த துடைப்பத்துக்கு கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி துடைப்பத்தை வந்து ரெண்டு மூணாக பிரித்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பயன்படுத்துகிற துடைப்பத்தை வந்து அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடாது, அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி. அதனால் வந்து அந்த துடைப்பத்தை யாரும் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் இந்த மாதிரி பிரித்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன். இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை தொட்டிகளில் கூட எங்களால் போட முடியாது, நாங்கள் நெருப்பு வச்சே தான் ஆகணும் அப்படின்னா அவங்க நீங்கள் தாராளமாக நெருப்பு வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் துடைப்பத்தை சப்போஸ் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை எரிச்சிடாதீங்க. நம்ம துடைப்பத்தை எப்பயுமே வாயுமொழியில் வச்சு பராமரிக்கிறது ரொம்பவே சிறப்பு, அப்படி தான் வைக்கணும். வாயுமொழியில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் சீக்கிரம் சரியாகும், செலவுகள் குறைஞ்சு நமக்கு வந்து அதிக செல்வங்கள் நம்ம வீட்டில் தங்கும். துடைப்பத்தை வந்து சில இடங்களில் வந்து தும்பு தடின்னு சொல்லுவாங்க, விளக்கமாறு, வாரில் இப்படிங்கிற பல பேராலையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.